தெரியவா புரிஞ்சுக்கோங்க நமக்கு பிஎடைச்சி எதா இருந்தாலும் அதிகாரப்பூர்வ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டில அப்படின்னா என்சில வரும் சரிங்களா இப்போ அந்த தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆன்லைன் முறையில வந்து நடக்காது சரிங்களா இவ்வளவு நாள் ஆன்லைன் ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த தேர்வுகள் வந்து ஆன்லைன் வந்து நடக்காது ஆஃப்லைன் முறையில மட்டும்தான் அந்த தேர்வுகள் வந்து நடக்கும் தேர்வர்கள் வந்து நேரடியாக தேர்வு எழுதும் மையத்துக்கு சென்று தான் தேர்வுகளை எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியாக இருக்கு அதுவும் இல்லாம விரைவில் வந்து தேர்வு கால அட்டவணை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போறோம் மரகா வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க செப்டம்பர் பதினஞ்சுக்கு பிறகு கல்லூரி இறுதி பருவ தேர்வுகள் நடைபெறும் சோ இந்த நியூஸ் எல்லாருமே வந்து நம்பினாங்க ஆனா ஆன்லைன் எக்ஸாம் இல்ல ஆஃப்லைன் எக்ஸாம்னு சொல்லி நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எப்படி ஆஃப்லைன்ல ஆன்லைன் எக்ஸாம் போடுவாங்க எதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க கடைசியில் நம்ம போட்ட வீடியோ தான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து கிடையாது ஆஃப்லைன் எக்ஸாம் தான் சொல்லி நம்ம உயர்கல்வித்துறை கே பி அன்பழகன் சார் அவரே வந்து சொல்லிட்டாரு சரிங்களா இப்போ அமைச்சர் கே பி அன்பழகன் சாரோட அறிவிப்பு பார்ப்போம் இது இன்னைக்கு வெளியான தான் தன்பா வேணா செப்டம்பர் ரெண்டு பாத்துக்கோங்க தேதி தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக மார்ச் இருபத்தி தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன தேர்வுகள் எதுவும் நடத்த முடியாத நிலையில் ஏற்பட்டது இந்த நிலையில் கலை அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பிடுத்தது ஆனால் கல்லூரி இறுதி தேர்வு எழுத வேண்டும் என அரசு தெரிவிச்சிருந்தாங்க செப்டம்பர் மாத இறுதிக்குள் இறுதி பருவ தேர்வுகளை நடத்தி முடிக்க அரசு திட்டமிட்டது இந்த நிலையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கல்லூரி இறுதித் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் சார் வந்து அறிவிச்சிருக்காரு இது குறித்து அவர் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் உயர்கல்வித்துறையில் செயல்பட்டு வரும் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கட்டுப்பாட்டில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் ஆகியோருக்கு இறுதி பருவத் தேர்வு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடத்தப்பட உள்ளது இதற்கான விரிவான தேர்வு அட்டவணை மற்றும் தேர்வு மையங்கள் விரைவில் வெளியிடப்படும் மேற்படி இறுதியாண்டு தேர்வுகள் மாணவர்கள் நேரில் வந்து எழுதக்கூடிய தேர்வாக செய்யப்பட்டு வருகிறது மாணவர்கள் தங்கள் தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சோ கண்டிப்பா இறுதி ஆண்டு தேர்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா தேர்வு மையத்துக்கு வந்து தான் வந்து தேர்வுகள் வந்து எழுதணும் தான் வந்து நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் இதுக்கு தேர்வு ஆஃப்லைன் எக்ஸாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக பிரீஃபா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் எதனால வந்து இந்த ஆஃப்லைன் எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னு மேலும் ஆஹ் பிஆார்க் எனப்படும் கட்டிட அமைப்பியல் இளநிலை பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு செப்டம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது பிஆார்க் இளநிலை பட்டப்படிப்பு சேர விரும்பும் மாணவர்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் ட்யூ டபுள்யூ டாட் டிஎன்இ ஆன்லைன் என்ற இணையதளத்தில் பதிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நண்பா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் நடத்துறேன்னு சொல்லிட்டாங்க நண்பா அதனால நீங்க எந்த பிரான்ச்சா இருந்தாலும் சரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் கண்டிப்பா வந்து நீங்க உங்க எக்ஸாமுக்கு வந்து தயாராகிக்கோங்க சோ ஆன்லைன் எக்ஸாம் இருந்துச்சு அது கூட நம்ம ஏதாவது பாத்துக்கலாம் ஆனா இப்ப ஆப் வந்து எக்ஸாமினேஷன் நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனால உங்க தேர்வுகளுக்கு வந்து தயாராகுங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் பண்றேன் நன்றி நண்பா